அந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலகத்தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று இதற்கு முன்னே வெந்தயத்தை பற்றி மூன்று வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இப்போது ஜீரகத்தை பற்றி ஒரு சில வீடியோக்கள் போடலாம் என்று முதலிலே இன்று ஜீரகத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவு செய்கிறோம். ஜீரகத்தால் என்னென்ன நன்மை இருக்கிறது என்பதை நிறைய மக்கள் வந்து உபயோகத்தில் வைத்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இருப்பினும் ஜீரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று தெரிந்தால் மட்டுமே ஜீரகத்தை உபயோகப்படுத்த வசதியாக இருக்கும் என்பதற்காக ஜீரகத்தின் மகிமைகள், ஜீரகத்தின் மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ஜீரகம் என்னென்ன செய்கிறது? ஜீரகம் ஏன் அதற்கு பெயர் ஜீரகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? சீர் என்றால் உடலை சீர் செய்வது, அகம் என்றால் அகம் உள்புறத்தில் இருக்கக்கூடிய அகத்தில் உள்ள மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் போன்ற அகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய முக்கியமான அவய பொருட்களை அகத்திலே இருந்து சுத்தம் செய்யக்கூடிய முதன்மை பெற்ற ஒரு பொருளாக ஜீரகம் விளங்குகிறது. இதனால்தான் அதை ஜீரகம் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஆகையால் ஜீரகத்தை பயன்படுத்தினால் இரத்தத்தை சுத்தம் செய்யும், அது மட்டுமல்லாமல் நமது இதயத்தை வந்து ஒழுங்குபடுத்தும், இதயத்துள்ள அடைப்புகளை சரி செய்யும், மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும், இதன் மூலம் உடல் வந்து எப்போதும் தளர்ச்சி அடையாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதற்காக ஜீரகத்தை பயன்படுத்துங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை ஜீரகத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஜீரகத்தை சூரணமாக செய்து வெள்ளத்துடனோ தேனுடனோ நெய்யுடனோ கலந்து உண்டு சுடுதுநீர் குடித்தால் அதுவும் நம்மளது ஜீரண சக்தியை உதவும். உடலில் உள்ள நச்சு அணுக்கள், நமக்கு தேவையற்ற கிருமிகளை அழிக்கும். அதே சமயத்தில் சுடுநீரிலே பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்த்தால், ஒரு ஸ்பூனிலிருந்து 1.5 ஸ்பூன் அளவிற்கு ஒரு 2-3 லிட்டர் நீரை வைத்து கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரை தினசரி பருகி வந்தாலே போதுமானது. நாம் உடலில் உள்ள கெட்ட அணுக்களை அழித்து சிகப்பு அணுக்களை கூட்டி உடல் வந்து தளர்ச்சி அடையாமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழ ஒரு மூலப்பொருளாக நமக்கு விளங்கும் வெந்தயம் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.